ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் யமனை விரட்ட சித்தர் சொல்லும் வழிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேரையர் சித்தர் யமனை விரட்டுவதற்கு சில வழிகள் சொல்லியிருக்கார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நோயற்ற வாழ்வு வாழவும் உடம்பை பேணி பாதுகாக்கவும் தேரையர் சித்தர் சில எளிமையான வழிகளை சொல்லியிருக்காரு. இந்த எளிமையான வழிகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் கூட போதும், நம்ம நீடூடி வாழ்வோம், யமன் நம்ம கிட்டேயே நெருங்க மாட்டார் என்பதற்கான சில பாடல்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். மொத்தமாக மூணு பாடல் சொல்ல போகிறோம். அதோட விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாலுண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகல் புணரோம், பகல் துயிலோம், பயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவெயிலில் வெயிலும் விரும்போம், இரண்டக்கோம் ஒன்றை விடோம், இடதுகையிற் படுப்போம், மூலஞ்சேர் கறி நுகரோம், மூத்த தயிர் உண்போம், முன்னாளில் சமைத்த கறி அமுதினும் மருந்தோம், ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம், நமனார்க்கிங்கேது கவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு பாடலில் சொல்லியிருக்காரு தேரையர். இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் உணவை உண்ணுவோம், எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது வெந்நீரில் குளிப்போம், பகலில் உடலுறவு கொள்வதையும் தூங்குவதையும் தவிர்ப்போம், கரும்பன இனிப்போராயினும் வயதில் மூத்த பெண்களோடும் வாசக்குழலினை உடைய பொது மகளிரோடும் உறவு கொள்ள மாட்டோம், காலை இளம் வெயிலில் அலைய மாட்டோம், மலம் சிறுநீர் முதலியவற்றை அடக்கி வைத்திருக்க மாட்டோம், படுக்கும்போது இடது கைப்புறமாகவே ஒரு கழித்து படுப்போம், புளித்த தயிருணவை விரும்பி உண்போம், முதல் நாள் சமைத்த கறி உணவு அமுது போன்றிருந்தாலும் அதனை மறுநாள் உண்ணுதல் செய்ய மாட்டோம், பசிக்காத போது உணவருந்தி உலகமே பரிசாக கிடைத்தனினும் ஏற்க மாட்டோம், பசித்த பொழுது மட்டுமே உண்ணுவோம். இவ்வாறு நம் செயல்கள் இருக்குமெனின் காலன் நம்மை நெருங்க கலங்குவான் அப்படின்றது தாங்க இந்த பாட்டோட பொருள். இன்னொரு பாட்டும் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதிரு போதொழிய மூன்று பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகலுறக்கம் கொள்ளோம், பெண்ணுறவு திங்களொரு காலன்றி மறுவோம், பெருந்தாக மெடுத்திடினும் பெயர்ந்து நீர் அருந்தோம், மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம், வாழை இளம் பிஞ்சொழிய காயறுத்தல் செய்யோம், நண்பு பெற உண்ட பின்பு குருநடையும் பயில்வோம், நமனார்க்கின் கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இரண்டு பொழுது மட்டுமே உண்போம், இரவில் நன்றாக தூங்குவோம், பகலில் தூங்க மாட்டோம், பெண்ணின் பால் உடலுறவு மாதம் ஒரு முறை மட்டும் வைத்துக்கொள்வோம், உணவு உண்ணும்போது தாகம் அதிகம் இருப்பினும் இடையிடையே நீரினை பருக மாட்டோம், வாழைக்காயில் பிஞ்சு காய்களையே கறி சமைத்து உண்ணுவோம், முற்றிய காய்களை கறி சமைத்து உண்ண மாட்டோம், உண்ட உடனேயே சிறிது தூரம் நடத்தலாகிய பயிற்சியை செய்வோம். இவ்வாறு நம் செயல்கள் இருக்குமெனின் காலன் நம்மை நெருங்க மாட்டான், நெருங்கவே கலங்குவான் அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காரு. இந்த பாடல்கள் நாங்கள் பதிவு செய்கிறது எல்லாமே தேரையர் மருத்துவ பரதம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான். இதே பாடல்களை கண்ணதாசன் கூட தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புக்கில் ஆறாம் பார்ட்டில் இந்த பாடலை கொடுத்து இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, தூக்கம் என்பது ஒரு இன்றியமையாத விஷயம்னும் எப்படி தூங்கணுன்றதை பற்றியும் நம்ம பதிவு ஏற்கனவே ஒன்று இருக்குது, நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சஜஸ்டட் வீடியோஸ்க்குள்ளே போய் ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தூக்கத்தை பற்றின ஒரு முழு பதிவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பதிவுகளை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது எப்படி அப்படின்றதுக்கும் ஒரு பதிவு இருக்குது, எந்தெந்த நாளில் என்னென்ன பலன் இருக்குதுன்னு அதையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வாழ்வில் ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது பாடலும் சொல்லியிருக்காரு. அந்த கடைசி பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ பார்க்கலாம். ஆறு திங்கட்கொரு தடவை வமன மருந்த இல்வோம், அடர் நான்கு மதிக்கொருகால் பேதியுரை நுகர்வோம், தேருமதி ஒன்றைக்கோர் தரணசியம் பெறுவோம், திங்களரை கிரண்டு தரம் சவலி விருப்புறுவோம், வீருசதிர் நாட்கொருகால் நெய்முழுக்கை தவிரோம், விழிகளுக் கஞ்சனம் மூன்று நாட்கொருக்காலிடுவோம், நாறுகந்தம் புட்பமவை நடுநிசையில் முகரோம், நமனார்க்கின் கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட பாடலோட இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வாந்தி மருந்தை உட்கொள்வோம், நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்தை உட்கொள்வோம், ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை மூக்கிற்கு மருந்திட்டு சளி முதலிய நோய் வராமல் தடுப்போம், வாரம் ஒரு முறை முகச்சவரம் செய்து கொள்வோம், நான்கு நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்போம், மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கண்ணுக்கு மையிடுவோம், மனம் வீசும் கந்தம் மலர் போன்றவற்றை நள்ளிரவு நேரத்தில் நுகர்தலை செய்ய மாட்டோம், இவ்வாறு
மருத்துவ விதிமுறைகளை நாம் மேற்கொண்டொழுகினால் யமன் நம்மை நெருங்க விரும்ப மாட்டான், நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் என்று தானுங்க தேரையர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சொன்ன மூணு பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட தேரையர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எளிய முறையாக நம்ம வாழ்வியலை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கொடிய நோய்கள்லேருந்து சின்ன சின்ன நோய்கள் வரைக்கும் எதுவுமே நம்ம அண்டாமல் நம்ம ஒரு ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழலாம் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் மையமில்லை. இப்படி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இவ்வளோ எளிமையாக சொல்லியிருந்த தேரையருக்கு நன்றி கூறி இந்த பதிவை நாங்கள் முடிக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த பதிவு எல்லோரையும் போய் சேரணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா இதை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.